வணக்கம்மா. வாங்கண்ணா வாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளுக்கே ஓட்டு போட்டிருக்கு இந்த தடவை. நம்மளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நாங்கள் வீடு தேடி வந்து செய்வோம், ஓகேங்களா? நமது சின்னம் கொரோனா சின்னம். ஆ, கண்டிப்பாக உங்களுக்கு தானுங்க நான் போட போகிறேன், உங்களுக்கு தான் போட போகிறேன். போயிட்டு வரமா, மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க, எல்லா நன்மைகளும் செய்வோம். வணக்கம். சரிங்கண்ணா. வணக்கம் தம்பி. உதவிகளும் வீடு தேடி வரும், ரொம்ப ஈஸியாக எங்களை அணுகலாம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் வீடு வீட்டுக்கு போய் நாங்களே ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு நாங்களே சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த தேர்தலில் நாங்கள் நின்றுக்கிறோம். மறந்துடாதீங்க, நம்ம சின்னம் டெல்டா சின்னம், மறக்காம ஓட்டு போட்டுருங்க. வணக்கம். சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கே ஓட்டு போட்டுடலாங்க்கா. சரிங்க சரிங்க சரிங்க. ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். என்ன தம்பி, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. சரிங்க வரங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் போட்டேன், இந்த அக்காவுக்கும் போட்டேன். இதுல என்ன இருக்குது? உண்மை தானே சொன்னேன். அதப்படிப்பா, ஒரு ஆள் மூணு பேர்த்துக்கு ஓட்டு போட முடியும். அண்ணே, நீங்களும் கேட்டீங்க, அவரும் கேட்டார், அந்த அக்காவும் கேட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுதேன்னா, எதுக்கு ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு நம்ம மனசாச்சு நாமளே கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டு மூணு பேரில் இப்படி வச்சு ஒரே அவனுக்கு மூணு பட்டனை குயிக், அவ்வளோதான்.